வணக்கம் அன்பர்களே, நாம் பார்த்துட்ருக்கிறது நன்னாரி என்று சொல்லக்கூடிய மூலிகை. எதிர் அடுக்கில் அமைந்த குறுகி நீண்ட இலைகள் உடைய கம்பி போன்ற கொடியினம். இதன் மனம் உள்ள வேர்களே மருத்துவ பயன் உடையவை. நறுக்கு மூலம் நறு நீண்டி ஆகிய பெயர்களாலும் நன்னாரி வேர் குறிப்பிடப்படுகிறது. தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் தானே வளர்கிறது. இதன் மருத்துவ பயன் தாது வெப்பு அகற்றியாகவும் வியர்வை சிறுநீர் ஆகியவற்றை பெருக்கும் மருந்தாகவும் நோய் அகற்றி உடல் தேற்றவும் உடல் உரமூட்டவும் பயன்படும். இது ஒரு அருமையான குளிர்ச்சி, உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய மூலிகை வேறுங்க. இது நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இந்த பச்சை நன்னாரி வேர் 5 கிராம் நல்லா அரைச்சி 200 மில்லி பாலில் சாப்பிட்டு வர மூளைச்சூடு, மேக அனல், மேக வெட்டை, நீர்க்கடுப்பு, நீர்ச்சுருக்கு, வரட்டிருமல் ஆகியவை குணமாகும். நீண்ட நாள் சாப்பிட்டு வர நரை நீங்கும். பார்த்திங்கன்னா வெள்ளமுடி வளரும் ஒரு சிலருக்கு, அந்த வெள்ளமுடி மாதிரி கருப்பு முடி வளரும். உடலுக்கு வந்து நல்லா பலம் கிடைக்கும். இந்த பச்சை வேர் 20 கிராம் நல்லா தட்டி எடுத்து 200 மில்லி நீரில் போட்டு ஒரு நாள் ஊற வைத்து வடிகட்டி 100 மில்லி வீதம் காலையிலையும் மாலையிலையும் குடித்துட்டு வர பித்த நோய், சிறு நஞ்சு, நீரிழிவு, வெட்டைச்சூடு, கிரந்தி, சொறி, சிரங்கு, தாகம், மிகு பசி, மேக நோய் தீரும் குணமாகும். இச்சாபத்தியம் தேவை அப்படின்னு இப்போ பத்தியம் இருக்கணும், புளி சாப்பிடக்கூடாது, உப்பு காரம் வந்து கம்மியாக தான் சாப்பிடணும், ரொம்ப சூடாக சாப்பிடக்கூடாது. இதோடய இந்த மருந்து வந்து ஒரு அருமையாக நோய் தீர்க்கும், உடலுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் கொடுக்கும், ஒரு சிறப்பான மருத்துவம். இந்த வேறு 20 கிராம் அரை லிட்டர் நீரில் போட்டு 200 மில்லியாக காய்ச்சி 100 மில்லி வீதம் காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட்டு வந்தால் நாட்பட்ட வாதம், பாரிச வாதம், தோல் நோய்கள், சரியாமை, பித்த குன்மம் எல்லாம் குணமாகும். வேர் சூரணம் 1/2 கிராம் காலை மாலை வெண்ணெயில் கொள்ள ஆரம்ப கால குஷ்டம் குணமாகும். தேனில் கொள்ள பாண்டு காமாலை தேரும். அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதிகமாக சாப்பிட்டா பசி வந்து இருக்காது, பசி வந்து தவிர்க்கப்படும். அதாவது பசி எடுக்காத மந்த நிலை ஏற்பட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் அந்த வேர் வந்து அளவாக சாப்பிடணும். வேரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி கொஞ்சம் நிறைய எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா அரைச்சி அந்த பத்து போட்டோம்னா வீக்கம் இருந்ததுன்னா அது வந்து வீக்கம் தணிஞ்சு அந்த இடத்துல நோய் வந்து குணமாகும். மூட்டு வலிக்கு போட்டோம்னா மூட்டு வலி, மூட்டு வீக்கம், இந்த மூட்டு வாதம் எல்லாம் குணமாகி நமக்கு ஒரு ஆரோக்கியம் கொடுக்கும். நல்ல கால் வந்து வலிமை பெறும். கட்டி புண்ணுக்கு இந்த வேரை வந்து நல்லா அரைச்சி போட்டோம்னா புல்லெல்லாம் புண்ணு வந்து குணமாகும். அந்த சீ பிடிக்கிறது இதெல்லாம் வந்து சீ வலி வந்து அந்த இடத்துல புண்ணு வந்து ஆறும். ஒரு அருமையான மருத்துவம் இன்றைக்கி பார்த்தோம். இது ஒரு சிறப்பான மருத்துவ குணம் உடையது. இந்த நன்னாரி வேர் சர்பத்து எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. ஒரு சில இடத்துல நன்னாரி வேர் சர்பத்து விற்பாங்க. இந்த நன்னாரி வேர் எடுத்து நாம் நல்லா தட்டி சூரணம் பண்ணி அதை சர்பத்தாக கூட போட்டு குடிக்கலாம். அதில் கொஞ்சம் தேன் அல்லது நாட்டு சக்கரை இது போல் கலந்து குடித்தோம்னா உடலுக்கு நல்லா சூடு கிடைக்கும். சூடு தனியும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய அந்த பசி வந்து ரொம்ப எடுக்காது. ரொம்ப அதிகமாக குடிச்சிங்கன்னா அந்த சர்பத்தாக இருந்தாலுமே கூட அளவாக தான் குடிக்கணும். இது வந்து அதிகமாக குடித்தா பசி மந்த நிலை ஏற்படும். அதிகம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு அருமையான மருத்துவம். இது எல்லோரும் சாப்பிடக்கூடிய இயற்கை மருத்துவம் தான். இதில் எந்த வகையான பின்விளைவும் கிடையாது. இது போல் மருத்துவ குறிப்பெல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்த்துவதற்கு நீங்களும் ஒரு துணையாக இருங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.